श्रीमान् वेङ्कटनाथार्य कविताचिगते परी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अस्मद्गुरुपरम्पराय नमः. नेति स्वागतिल பராசர பக்தர்கள் வகுப்பும் திருப்திகாரரான போதாயனர் சாட்சிக்கும் விரோதம் வராமல் இருந்தாக்கா அதற்கு சமாதானம் எப்படி சொல்லணும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லி முடித்தேன். இந்த 16வது ஸ்லோகத்தில் சுவாமி இந்த பிரம்ம சூத்திரங்கள் எத்தனை இருக்கு, அதே மாதிரி பிரம்ம சூத்திரங்களோடு அறிஞ்சின அதிகரணங்கள் இருக்கு இல்லையா, ஏற்கனவே சொல்றோம் அதிகரணம் எப்படி இருக்கும், ஒரு விஷய வாக்கியம், அந்த விஷய வாக்கியத்து பேர்ல என்ன முன்னாடி சொன்னதுக்கும் இப்ப சொல்றதுக்கும் என்ன சங்கதி சம்பந்த தொடர்பு என்ன, அதுக்கப்புறம் பூர்வபக்ஷ யுக்திகள் என்ன, சந்தேகம் என்ன, பூர்வபக்ஷ யுக்தி என்ன, சித்தாந்தம் என்ன, பிரயோஜனம் என்ன அப்படின்னு சொல்றதுதான் அதிகரணம். இந்த அதிகரணம் 4 அத்தியாயத்துல எத்தனை அதிகரணங்கள் இருக்கு, அதே மாதிரி 4 × 4 16 பாதங்கள், இந்த 16 பாதங்கள்ல ஒவ்வொரு பாதத்திலையும் எத்தனை அதிகரணங்கள் இருக்கு அப்படிங்கிறத பத்தி சுவாமி தேசிகன் இங்க அருள் செய்கிறார். இதுல வந்து சாதாரண சொல்லிட்டு போயிடலாம், உத்தமர் சுவாமி அழகா பண்ணிட்டு போயிட்டார் சிம்பிளா, அது மாதிரியும் சொல்லிட்டு போகலாம். ஆனா சுவாமியினுடைய ரசனம் தனி, பெரிய சாஸ்திரஜர், பெருமானுடைய சாட்சாத் அவதாரம் இல்லையா, சத்தியமங்கலம் வரதாச்சார சுவாமி சுவாமி தேசிகனை பத்தி சத்தமச்சார்களா போய் அச்சியானத்தில் சாதிக்கிறார். சில சமயத்துல சுவாமி தேசிகன் தேசிகனா இருக்க மாட்டார், சாட்சாத் அக்ரீவனாக மாறிடுவார், அப்படி அழகான வாதங்கள் எல்லாம் பண்ணுவார் அப்படின்னு. அந்த மாதிரி சுவாமி தேசிகன் பரம ரசிகர், பரம நல்ல சாகித்ய வேஸ்தா, அலங்கார சாஸ்திரங்கள் அனுகிரகித்தவர், காவியங்கள் எல்லாம் பாதுகா சாஸ்திரம், யாதவாபுரியம், இந்த மாதிரி நாடகங்கள், சங்கத்துக்குரிய அறிவுகளான எல்லாம் சாஸ்திர கிரந்தங்களையும் எழுதினவர். இப்படி எல்லாம் எழுதினதுனால அந்த சஞ்சய அது எத்தனை எண்ணிக்கையோ சொல்லணும், 545 சூத்திரம் அப்படின்னு சொல்லணும், 156 அதிகரணம் சொல்லணும், ஒவ்வொரு பாதத்திலையும் எத்தனை அதிகரணம், 16, 11, 6, 10, 8 இப்படி வருஷத்தை சொல்லணும். முதல் அத்தியாயம் முதல் பாதத்துல 11 அதிகரணம், 2வது அத்தியாயத்துல 2வது பாதம், 3வது பாதத்துல 10 அதிகரணம், 4வது பாதத்துல 8, 2வது அத்தியாயம் முதல் பாதத்துல 10, இப்படி வரிசையா சொல்லிட்டு போனோம். அது சொல்லிட்டு போகிட்ட அந்த 11, 6 அப்படி சொல்லல சுவாமி, அதுக்கு வேற ஒரு பிரக்கிரியை வைக்கிற. 11னாக்க இந்திரியங்கள் நம்ம சித்தாந்தத்துல 11, அதனால முதல் பாதத்துல 11 இந்திரியங்களை வச்சு கணக்கு பண்ணிக்கோங்கோ, எத்தனை இந்திரியங்களோ அத்தனை. அவனை ஷடு ஊர்மிகள் சொல்லுவா, இது எல்லாம் நம்ம எல்லாம் கோப்போ தாப்போம் எத்தனையோ ஒரு கோழியோ, என்னென்ன நம்ம கஷ்டம் வருதோ அவைகள்லாம் நம்ம துக்கப்படுறதுக்கு ஹேதுவா இருக்கக்கூடியது 6னுவா, அந்த 6 இங்க வந்து சொல்லப்படுறது. அதே மாதிரியாக இந்த கிரமத்துல சுவாமி சேர்க்கிறார், அந்த சங்கை அதை மாதிரி சொல்றவனுடைய திருவண்ணம் என்ன அதை புரிஞ்சுக்கணும், அதுதான் சுவாரஸ்யம். இந்த சங்கை ஒரு எண்ணிக்கையை சொல்றது பெரிய விஷயம் இல்லை, எத்தனை அப்படின்னு சொல்றதுல பெரிய விஷயமே கிடையாது, அந்த எத்தனைன்னு சொல்லச்ச அதனுடைய எண்ணிக்கையை காமிக்கிறார் இல்லையா, எந்த இது தத்துவத்தை வச்சு சாய்க்கிறார், இந்திரியம்னு ஒரு தத்துவம் அதை வச்சுண்டு, மலை 8 மலை இருக்கு, 10 திக்கு இருக்கு, இந்த மாதிரி 10 அதிகரணம்னா 10 திக்கை காமிப்பார், 8 அதிகரணம்னா 8 மலையை காமிப்பார், சில இடத்துல 8 பாம்புகளை சொல்லுவார். இது மாதிரி சொல்றதுனால என்ன ஆகுதுன்னாக்கா அந்த திருவுள்ளம் அந்த பாதத்துக்கு அது மாதிரி அர்த்தம் வந்துடும், அதுதான் சுவாரஸ்யம், அந்த பாதத்துக்கு அது அர்த்தம் வரும், அர்த்தம் வர்றதுனால அது அதை வச்சு சமநிலைப்படுத்திக்கணும்னு பத்தி பேசுறோம். இங்க சுவாமி வந்து அழகா சாதிக்கிறார். அதே மாதிரி சூத்திர சங்கி சொல்லச்ச 545 சூத்திரம் சொல்லலாம், அந்த 545 சொல்ல மாட்டார் சுவாமி, அதுக்கு கடப்பையாதி சங்கியன்னு ஒரு கிரமம் உண்டு சம்ஸ்கிருதத்துல சொல்லச்ச, அந்த நம்மளாம் சொல்றேன் க க க க ந, இப்ப இந்த க அப்படின்றது 1, க அப்படிங்கிறது 2, கன்றது 3, க அப்படின்னா 4, அப்படின்றது 5, இந்த மாதிரி கிரமத்துல வரணும். அதே மாதிரி இது ஒவ்வொன்றும் பார்த்துட்டே வாங்குவோம். அதே மாதிரி யா ர ல வா ச அப்படி போறது, யான்னா 1, ரான்னா 2,
லான்னு மூணு, வான்னு நாலு, அமரிஷான்னு அஞ்சு. இந்த கணக்கில் வச்சு சொல்லுவார் சுவாமி. அதுல அக்ஷரம் சேர்றது அவர் நினைச்சா எதை வேணாலும் போடலாம் தேசியம். ஆனா நம்ம சித்தாந்தத்துக்கு ஏற்ற மாதிரி அர்த்தம் சொல்லணும் அப்படிங்கிற ஒரே திருவுள்ளத்துக்கு ஈடுபடுத்துண்டு அற்புதமா சாதிக்கிற இந்த ஸ்லோகத்துல வாங்கோ. சௌத்ரீ சங்கியா சுபாஷீ அதுக்கு திகணனா சின்மஜி பிரம்மகாண்டே சாதர்த்தியே நந்தரத்வேதி அதிகரண அதிகா நாற்பசாரை பிரகல்பியா அக்ஷோன்யாசாஹிதாஷ்டிரதமுனிவசூன்யத்ரி தத்வாதிஷக்வரி அக்ஷயிரக்ஷயிப்ரயாகைஹி இஹ பவதி ரசைஹி பாதநீதி பிரபந்தா. இது ஸ்லோகத்தினுடைய ஸ்லோகம். அழகா அந்த ரசிச்சு ரசிச்சு சொல்லணும். இதை அது ரசி எனக்கு ரசிச்சு சொல்ல தெரியுமா தெரியாது, ஆனா அது கேட்கிறவா ரசிச்சு கேளுங்கோ. சௌத்ரீ சங்கியா சூத்திரங்களுடைய சங்கியா எவ்வளவு அப்படின்னு கேட்கிற சொல்ற சுவாமி சங்கியா இன்னைக்கு எவ்வளவுன்னாக்கா சுபாஷி சுப ஆசீஹி. வேதாந்தனுக்கே நமக்கு எப்படி ஆசீர்வாதம் வரும், சுபமான ஆசிஷ் இருந்ததுன்னாக்கா நமக்கு நல்ல பலன் கிடைச்சிடும். இந்த பிரம்மசூத்திரங்கள்லாம் பரமாத்மாவை பற்றி சொல்ல வந்தது. இந்த பரமாத்மாவை பற்றி சொல்ல வந்ததுனால அதை நாம் சேவிக்கிறவன், அது சேவிக்கிறதுனாலேயே நமக்கு என்ன ஆகும்னாக்கா இந்த ஆசீர்வாதம் வந்துடும், சுபமான ஆசிஷ் எல்லாம் வந்துடும், ஆசாசனம் வந்துடும். இதெல்லாம் வந்துருக்குன்னு நமக்கு எவ்வளவு சந்தோஷம். இதுக்கு வேற ஏதாவது ஒரு பதப்பிரயோகம் பண்ணிருக்கலாம் சுவாமி, ஆனா அதுக்கு அர்த்தம் வராது. இங்க என்னன்னாக்கா அர்த்தத்தையும் சொல்லணும், எண்ணிக்கையும் சொல்லணும், அது நமக்கு அனுகூலமான எண்ணிக்கை அந்த அர்த்தமா இருக்கணும். பாத்துக்கோங்க, அர்த்தம் எண்ணிக்கை அனுகூலம் இந்த மூணு இருக்கணும். இப்ப என்னன்னா முதல்ந்து எண்ணிக்கை வந்துடும், அர்த்தம் வந்துடுறது, நமக்கு அனுகூலமான அர்த்தம் வருது. என்ன வந்து இப்போ ஷா அப்படின்றது யா ரா லா வா ஷா அஞ்சு, அது யாரா ஷா அப்படின்னா அஞ்சாவது எழுத்து அது. அதுக்கப்புறம் பா அப்படின்றது சுபா, அந்த பான்றது நாலாவது எழுத்தா இருக்குது. பா 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 பா, இந்த பான்றது நாலாவது அக்ஷரம். அதனால அஞ்சு நாலு கடைசியில திருப்பி ஷா ஷீ சுபா ஷீன்றது இந்த சகாரம் கொஞ்சம் திருப்பி அஞ்சு அது. அதனால 545 அப்படின்னு கணக்கு. 545ன்றத சுவாமி அழகா காமிக்கிற சுபாஷீஹி. இதுல வந்து அர்த்தம் என்ன அப்படின்னாக்கா சுபமான ஆசீர்வாதங்கள் ஆசீஹி அப்படின்னு அர்த்தம். இது நமக்கு அனுகூலமானது இல்லையோ அந்த பிரம்மசூத்திரத்தை ஒரு வாட்டி சேவிச்சேன்னாக்கா அவ்வளவு புண்ணியம். ஸ்ரீபாஷ்யத்தை ஒரு பங்கு சேவிச்சாக்கா அவ்வளவு புண்ணியமா ஆச்சாரியெல்லாம் அப்படி அனுகிரகிப்பாளா. ஏன்னா நடாது உருமாள் தத்துவசாரம் சாய்க்கிறார், தத்துவசாரம் சாய்க்கிட்டு வந்து அர்த்தம் சொல்ற ஸ்ரீவிஷ்ணு சித்த மங்களஸ்லோகம் ஸ்ரீவிஷ்ணு சித்த பதபங்கஜ சங்கமாய ஏதோமம ஸ்ரஹயதே கிமதஸ்பரேன நோக்கேன் மமாபு எதிசேகர பாரதீனாம் பாவஸ்கதம் அப்படின்னு கேட்கிறார். எனக்கு வந்து எங்கடாழ்வானான ஸ்ரீவிஷ்ணு சித்தர் அவருடைய திருவடி எப்படி வேணும் எனக்கு ஆசையா இருக்கு, எனக்கு அப்படி வேணும்னு ஆசையா இருக்கு. இல்லைன்னாக்கா எனக்கு இந்த எம்பெருமான சாதித்த ஸ்ரீபாஷன்னாரு அது அர்த்தம் அந்த பாவம் தான் எனக்கு வருமா. ஏன்னா இந்த ஸ்ரீபாஷன் சேவிக்கிறதுனாலதான் அவருக்கு அனுகூலம் வந்தது. பாஷன் சேவிச்சாரே அப்படின்னாக்கா சாட்சா கிருஷ்ண தேவாயினர் பாதராயனர் வேதவியாசர் அவர் சாதித்த சூத்திரங்களை சொன்னா எவ்வளவு நமக்கு சுப ஆசை கிடைக்கும். அதனால சுபாஷீஹி. இது வந்து எப்படி சொல்லணும்னா இந்த பஞ்ச அங்கானாம் வாமத்தோகதிஹி அப்படின்னு சொல்லுவா. இந்த எண்ணிக்கை இருக்கே இது வந்து பின்னாடில இருந்து தான் போகணும், நேரம் எப்படி போக கூடாது. நேரம் நம்ம எழுதுனமே இப்போ 545 முதல்ல அஞ்சு எழுதுவோம், அப்புறம் நாலு எழுதுவோம், அப்புறம் அஞ்சு எழுதுவோம், அது கிரமம் எழுதிட்டு இருக்கோம். ஆனால் இந்த சம்ஸ்கிருதத்துல மாத்திரம் அப்படி வராது, பின்னாடில இருந்து வரணும், அந்த மாதிரி தான் படிக்கணும். இப்ப நம்மளே காயத்ரி ஜெபம் பண்றோம், 28 காயத்ரி பண்ணோம்னாக்கா அஷ்டோத்தர விம்சதி சங்கியா பின்னாடி 8 முன்னாடி 2 அது 28
அது சொல்லச்ச அஷ்டோத்தர ரிசதிசம்சையா, அதே மாதிரி அஷ்டோத்தர சதசம்சையா, அஷ்டோத்தர சகஸ்ர சம்சையா அப்படின்னு சொல்றோம். இப்போ இந்த முன்னாடி இருக்கிற சங்கிய பின்னாடி போடும், பின்னாடி இருக்கிற சங்கிய பின்னாடி இருந்துடும். இது இந்த மாதிரி இந்த இடத்துல வாங்கினா 545 முன்னாடியும் பின்னாடியும், முதல் எண்ணிக்கை 5, கடைசி எண்ணிக்கை 5, நடுவில் இருக்கிறது 4, 545. இது முன்னாடி பின்னாடி ரெண்டுமே 5 இருக்கிறதுனால அது தெரியாது. ஆனால் அதிகாரம் சொல்லச்ச 156 அதிகரணங்கள். அப்ப என்ன ஆகும்னாக்கா 6 மின்னர் இருந்தோம், 5 ரெண்டாவது வரும், 1 கடைசியில் வரும். இப்ப நம்ம அப்படி அங்கேருந்து வரணும் 156 அப்படின்னுட்டு. அப்ப என்ன சொல்லணும், ஷட்பஞ்சாசதுத்தர ஏகசதம் அப்படின்னு சொல்லணும். அதாவது 6, 5, 1, அதை இப்படி சொன்னா அது 156 நம்ம கணக்கு பண்ணிக்கணும். இந்த மாதிரி கணக்கு சௌத்ரி சங்கியா சுபாஷி, சூத்திரத்தில் அடைந்த சங்கிய எண்ணிக்கை எவ்வளவுனாக்கா சுபாஷி 545 சூத்திரங்கள் அப்படின்னு சொல்லிக்கிறார். அடுத்தது அதிகிருதி கணனா அதிகரணங்கள். இந்த அதிகரணங்களுடைய எண்ணிக்கை இருக்கு, அவைகள் எவ்வளவு அப்படின்னா சின்மயி பிரம்மகாண்டே. இந்த பிரம்மகாண்டத்துல சௌத்ரி சங்கியா சுபாஷிஜி 545, அத மாதிரி அதிகிருதி கணனா அதிகரணங்களுடைய எண்ணிக்கை அது எவ்வளவு தெரியுமா, சின்மயி. இப்ப பாருங்க, க க த த ஆறு சகாரன்றது 6வது எண்ணிக்கையை சொல்லும். அதனால இப்ப சின்மையின்ற த இருக்கு, அது 6 சொல்றது. அந்த மாதிரி மா அப்படி இருக்கு பாருங்க, க ப ப மா 5, 6, 5 அப்படின்னு வந்துருச்சுங்க. அதுக்கப்புறம் என்ன இருக்குது, ஈ எக்காரம் இருக்கு சின்ம ஈ. அந்த யா இருக்கோயோ, யான்றது முதலட்சம் யா ரா லா வா, அது யான்றதுனால 1. இப்போ 6, 5, 1 அதனால என்ன ஆச்சுனாக்கா அது திருப்பட 156. சுவாமி வந்து பின்னாடி சாய்க்க போற 557வது ஸ்லோகத்துல, 558வது ஸ்லோகத்துல சாதிக்க போறார். 558வது ஸ்லோகம் அதுல சொல்லச்ச ஷட்பஞ்சாசத்தேதி அதிகரண கணி அப்படின்னு சாதிக்கிறார். அங்கேயும் சொல்ற ஷட் பஞ்சாசத்து சதஞ்சேதி அதிகரண கணே அப்படின்றார். அப்ப அங்க வந்து ஸ்பஷ்டமாவே 6, 5, 1 சொல்லிட்டார். அதான் 156 சொல்றேரு, இங்கே அவன் சொல்லிட்டு போடானே, ஏன் சொல்லலைன்னாக்கா அப்படி கிடையாது. இதுல வந்து சங்கேதம், இது வந்து சங்கேதம்னா ஒரு சூச்சிக்கிறது, சூச்சிப்பிக்கிறது. முன்னாடி சொன்ன மொழியோ இன்னைக்கும் தெரியணும், அர்த்தமும் தெரியணும், அந்த அர்த்தம் இதுக்கு ஏத்த மாதிரி அனுகூலமா இருக்கணும். அப்படி இருந்தாதான் அது நமக்கு அனுகூலமா இருக்கும். அந்த காலத்துல திருக்குடம் பெரியான சதஸ் நடத்துவார், சதஸ் நடத்தினாக்கா 156 சம்பாதம் பண்ண. ஏன் அப்படின்னா விஷயம் யார் சொன்னாலும் 156. அதுக்கு காரணம் என்ன உள்ளனாக்கா 156 இணைஞ்சது. அதுக்கப்புறம் அவர் சுபாபிஷேகம் நடந்தது, அப்ப 500 மேல பண்ணினார். ஏன்னா அது சுபாஷிகி, அப்ப திண்மையா பண்ண, இப்ப சுபாஷிகியா பண்ண. ஏன் அப்படின்னாக்கா சூத்திரங்களுக்கு சங்கிய எவ்வளவு இருக்கோ அதை மாதிரி நான் தானே அப்படின்னு. அந்த மாதிரியாக இந்த இதற்கு அர்த்தம் வேணும், எண்ணிக்கை வேணும், அந்த அர்த்தம் இந்த பிரம்மகாண்டத்துக்கு ஒட்டி போகணும். இப்ப சின்மயி, சின்மை என்ன அர்த்தம், என்ன அர்த்தம், சித்து அப்படின்னா ஞானம்னு அர்த்தம், மயி அப்படின்னா ஞானமயமா இருக்குதுன்னு அர்த்தம். ஏன்னா இது பிரம்மகாண்டம், ஞான காண்டம், சாரீரக மீமாம்சா, உத்தர மீமாம்சா எத்தனையோ பேர், இது ஞான காண்டமும் இல்லையோ, இது முழுக்க ஞானமயம். பிரம்மம் ஜானமயம், ஜீவன் ஜானமயம், நித்திய விபூதி ஜானமயம், தர்மபூதி ஜானம், ஞானம், இப்படி எல்லாமே ஞானமயமா இருக்கே நம்ம சொல்றது வேதாந்தங்கள்ல. அதனால அதுக்கு சின்மயி என்ன அழகான சுவாமி பிரயோகம் பண்ற, சின்மயி பிரம்மகாண்டே, இப்படி இந்த பிரம்மகாண்டத்துல சின்மயி ஞானஸ்வரூபமா இருக்கும். இந்த ஞானஸ்வரூபம்ன்றது பொதுவா அர்த்தம், அது நமக்கு அனுகூலமாவே இருக்கு. இந்த பிரம்மகாண்டம் முழுக்க ஞானம் தானே, எல்லாம் ஞானம். நேற்று கூட சொன்ன பாருங்க, அபசோத்ராஜ் சொல்லச்ச இதுல வந்து சொன்னாக்க மீமாம்சைய பூர்வ மீமாம்சை சொல்லிச்ச அக்னி எல்லாம் உண்டாகணும். ஆனா இங்க எப்படி பிரம்ம மீமாம்சையில கேவலம் தியானம், பெருமாளை பத்தி தியானம் பண்றதுதான். பெருமாளை பத்தி தியானம் பண்றதுன்னு என்ன வரணும் அப்படின்னு தான் சொன்ன விஷயம் ஞாபகம். தியானம்னாக்க வெறும் ஞான ரூபம் தானே, எல்லாம் ஞானமயமா இருக்குது.
அதனால சித்ரா சூத்திரம் கூட ஞானம் வேணா பண்ணலாம் அப்படின்னு கேள்வி கேட்டுட்டு அது கூட கிடையாது அத்தியனம் பண்ணாதான் பண்ண முடியும்னு சாட்சிதான் சொன்னோம். அந்த மாதிரி முழுக்க முழுக்க இதுக்கு ஞானமயம். அதனால இந்த பிரம்மகாண்டமானது சின்மயமா இருக்கு, ஞானமயமா இருக்கு, ஞானகாண்டமா இருக்குது. ஞானஸ்வரூபமான பிரம்மன், ஞானஸ்வரூபமான ஜீவன், ஞானஸ்வரூபமான நித்திய கோதி, ஞானஸ்வரூபமான பர்ம தர்மபுத ஞானம் இவைகளை தனியாக இருக்கிறதுனால இது எல்லாமே ஞானமயமா இருக்குன்னு சொன்னோம். அது சுவாமி திருவள்ளம். அதனால வந்து 156ங்கிறத அப்படியே சங்கியை சொல்லலாம் அல்லது வேற ஏதாவது பதப்பிரயோகம் பண்ணலாம். ஆனா சுவாமி என்ன பண்ணாருன்னா சின்மயி சகாரமானது 6வது எண்ணிக்கையை சொல்லும், அதே மாதிரி மான்றது 5வது எண்ணிக்கையை சொல்லும், யான்றது முதல் 1 அப்படின்றத சொல்லும். அதனால திருப்பி போட்டாக்க 156. ஆக சௌத்ரி சங்கியா சுபாஷி சூத்திரங்களுடைய எண்ணிக்கையானது 545. அது சுபாஷிஷம் கொடுக்கக்கூடியது. அப்படிப்பட்ட விசேஷமானது பிரம்மசூத்திரங்கள். அதே மாதிரி அதிகதி கணனா சின்மையை பிரம்மகாண்டு. இந்த பிரம்மகாண்டத்துல அதிகாரங்களுடைய எண்ணிக்கை எவ்வளவுனாக்க அது சின்மையா இருக்கும், 156 இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ இவ வந்து கேட்கிறா இதர மதஸ்தான், ஆமா நீங்க வந்து 156 அறிகணும் சொல்றீங்களோ அது எப்படி வரும்? ஏன் அப்படின்னாக்க அத்வைதிகள்லாம் 156 வச்சுக்கல, இன்னும் அதிகமா வத்தன் இருக்காவா. அதே மாதிரி சூத்திரங்கள் 555 என்ன சொல்றாங்க. இப்படி சொல்றதுனால எத்தனையோ அதிகாரங்கள்ல சங்கியாபேதம் இருக்கு. அதிகாரங்கள சங்கியாபேதம், சூத்திரங்கள்ல சங்கியாபேதம், நீங்க அப்படி சொல்லலாமா? உங்களுக்கு ஏன் மாறுறது அப்படின்னு கேள்வி வர்றது. அதுக்கு சுவாமி பதில் சொல்ற, என்னைக்குமே ஒரு அதிகாரம் சொன்னாக்கா அதுல விஷய வாக்கியம்லாம் இருக்கும் இல்லையோ, அதான் விஷய வாக்கியம்னா உபனிஷத் வாக்கியங்கள். இந்த உபனிஷத் வாக்கியங்கள் எல்லாம் வச்சுட்டு அந்த சூத்திரம் எந்த உபனிஷத் வாக்கியத்து பேர்ல போறதுன்னு பார்க்கணும். அதை மாத்தி மாத்தி நம்ம சொல்லிட்டோம்னாக்க ஒன்னும் முன்னாடி சொன்னதையே திருப்பி சொல்றதா மாதிரி இருக்கலாம், அல்லது வியர்த்தமா விசாரம் பண்றதா இருக்கலாம். இன்னொன்னு ஒரு வாக்கியத்துக்கு அர்த்தம் சொல்லிட்டு வாருங்க, பதேவ சுவாமியாத மக்ராசி ஏற்கனவே வாத்திதீயம் அன்னைக்கு சொல்லிட்டு இருந்தது. அந்த பதேவ சுவாமியாத மக்ராசி ஏற்கனவே வாத்திதீயம் இருக்கு. அந்த ஒரு வாக்கியத்துக்கு அர்த்தம் தெரிஞ்சிருந்தாலே அது மீதி வாக்கியங்கள்லாம் ஆத்மாவா இது மக்கள் அக்ர ஆசீத், அதே மாதிரி நாராயண வகை அக்ர ஆசீத், அது மாதிரி சதேவ அசதேவ இது மக்கள் ஆசீத், இப்படிலாம் வாக்கியம் இருக்கு. அந்த ஒரு வாக்கியத்துக்கு அர்த்தம் தெரிஞ்சுட்டோம்னாக்க இந்த வாக்கியங்களுக்குலாம் அர்த்தம் வந்துடும். ஒரு வாக்கியத்துக்கு அர்த்தம் தெரிஞ்சு திருப்பி அதே வாக்கியங்கள் சமான வாக்கியங்கள் அந்த வாக்கியங்கள்லாம் திருப்பி விசாரம் பண்ணணும்னாக்க இப்போ வியர்த்தமா போறது இல்லையோ, ஏற்கனவே சொன்னதையே திருப்பி திருப்பி அரசமாவையே அரைக்கிறா சர்வித சர்வணம் அப்படின்னு சொல்லுவார். அதனால அது கூடாது, கிருஷ்ணபிரேஷன் அதாவது பிரசிங்கமாவையே திருப்பி திருப்பி பிரசிங்கன்றதுனால என்ன பிரயோஜனம்? அதனால அந்த மாதிரி சொன்னதையே திருப்பி சொல்லக்கூடாது. அதனால ஒரு சூத்திரம் இருக்கும், அந்த ஒரு சூத்திரத்தை நேர அப்படியே பிரித்து அழகா அர்த்தம் சொல்லணும். அதை விட்டுட்டு பாதி சூத்திரத்தை முதல் அதிகரணம்ல முதல் சூத்திரத்தை சேர்த்துட வேண்டியது, மீதி பாதி சூத்திரத்தை அடுத்த சூத்திரத்தை சேர்த்துருவா அத்வைதிகள் மாதிரி பண்ணிட்டு இருக்கா. அதே மாதிரி அதிகரணங்களும் 4 சூத்திரம் இருக்கும், 4 சூத்திரத்தினால ஒரே அதிகரணம் இருக்கும். அது 2 சூத்திரமா 2 அதிகரணமா பண்ணுவா, அல்லது 3 அதிகரணமா பண்ணுவா. இன்னொரு இடத்துல வந்து கர்த்தர் அதிகரணம் 7 சூத்திரம், பராயத்தில் 2 சூத்திரம், 9 சூத்திரம். அவ என்ன பண்ணா தெரியுமா? நம்ம பாஷையில் என்ன பண்ணாக்க கர்த்தர் அதிகரணத்தை தனியா பண்ண 7 சூத்திரத்தினால, பராயத்த அதிகரணத்தை 2 சூத்திரத்தினால தனியா பண்ண, அப்போ 9 சூத்திரத்துல 2 அதிகரணம் வந்தது. சங்கராச்சாரம் பண்ணா கர்த்தர் அதிகரணம் போட்டு 9 சூத்திரத்தையும் ஒரே அதிகரணமா பண்ணிட்டார். ஆனால் எப்பிரமான திருவள்ள அது வேற, ஏன்னா சூத்திரக்காரர் என்ன பண்ணிட்டார்னாக்கா அந்த 7 சூத்திரங்கள் பரியந்தும் ஒரு அதிகரணமா முடிச்சு விட்டார். அடுத்த அதிகரணங்கள்ல அது வேற அதிகரணமா வந்துடுறது, நீதி 2 சூத்திரங்கள் அப்படி இருக்கு. தனியா அதிகரணம் கல்பிக்கிறது 4 பண்றது நியாயமா இருக்கு, ஏன்னா அங்க அந்த அதிகரணம் இருக்கு உங்களுக்கு புரியும். அதனால ஒரு அதிகரணம் இருக்கு, அதுல இத்தனை சூத்திரங்கள் இருக்குனாக்க அத்தனை சூத்திரங்களை ஏன் அந்த ஒரு அதிகரணத்துக்கு இத்தனை சூத்திரம் போச்சு, அல்லது அந்த அதிகரணத்தை பிரித்து ஏன் அப்படி சொல்றோம், அதுக்கெல்லாம் காரணம் சொல்லணும். பாதர்த்தியே அனந்தரத்தேட்டி, ஒரு ஒரு அதிகரணத்துல 4 சூத்திரம் இருக்கு, அது பாதர்த்தியே அந்த 4 சூத்திரமுமே அந்த அதிகரணத்துக்கு ஒரு தான் இருக்குது.
அந்த மாதிரி அனந்தரத்தேவி அடுத்த அதிகரணத்துக்கு அந்த சூத்திரம் வராது, அன்வயிக்காது. அப்படி இருக்கிற சமயத்துல அது இப்படி பிரித்தி அப்படி பிரித்தி இது அத்தனையும் வேற வேற அதிகரணம் அப்படின்னு சங்கராச்சார சூத்திரத்துல சொல்றாரு. சிலத்துல இந்த சூத்திரங்கள்ல இத்தனை சூத்திரங்கள் தான் பூர்வ முன்னாடி அதிகரணத்துக்கு, மீதி அதிகரணம் அடுத்த அதிகரணத்துக்கு திட்டம் பண்ணி வச்சிருப்பா. அதை எல்லாரையும் ஒன்னா சேர்த்து வச்சுட்டாக்கா எல்லாம் ஒன்னா சேர்த்துதான் எல்லாம் குழம்பு போயிடும், விஷய பேதமே இருக்கு. அதனால அந்த மாதிரி கூடாது. அதனால சாதர்த்தியே அனந்தரத்தேதி சாதர்த்தியே அந்த அதிகரணத்துக்கு தான் அது. சதர்த்தம்னா என்ன வருதுன்னா குணசூத்திரம் நடத்தும், முதல் சூத்திரம் சித்தாந்த சூத்திரம் பிரதான சூத்திரமா இருக்கும், மீதி வர்றதெல்லாம் அதுக்கு வந்து உபகாரம் பண்றது உபகாரம் பண்றது சப்போர்ட் பண்றது அந்த மாதிரி சூத்திரங்களா இருக்கும். அப்படி இருக்கிறதுனால அந்த அதிகரணத்திலே அந்த சூத்திரங்கள் போயிடணும். அப்படி இருக்கு அடுத்த அதிகரணத்துக்கு அந்த சூத்திரங்கள் இல்லை. எந்த அதிகரணத்தை விசாரிக்கிறோமோ அந்த அதிகரணத்தையும் அந்த சூத்திரங்கள் அன்வயிச்சிடும். அப்படி இருக்கிற சமயத்துல அதை விட்டுட்டு இந்த அதிகரணம் வேற அந்த அதிகரணம் வேற, இந்த சூத்திரம் அந்த அதிகரணத்துக்கு அந்த சூத்திரம் இந்த அதிகரணத்துக்கு நீங்க பிரிக்காதீங்க. அப்படி பிரிச்சாக்கா அல்பசாரைகி நகர்த்தியா, அல்பமான உபகாரம் அல்பமான உபகாரமும் அல்பமான ஆட்சேபங்கள் பூர்வபக்ஷம் விசாரம் அதெல்லாம் தேவையில்லை. எது முக்கியமானதோ எது பிரதானமானதோ எந்த சூத்திரங்கள் எந்த அதிகரணத்துல சேருமோ அதுக்கு அனுகுணமாக தான் அதிகரண வேதங்களை கற்பிக்கணும். நீங்களும் அப்படி இல்லை எல்லாத்தையும் மாற்றி மாற்றி விபரீதமாக கற்பிக்கிறீங்களோ அந்த மாதிரி கற்பிக்கக்கூடாது. அதனாலதான் உங்களுக்கு 555 சூத்திரம் அது மாதிரி அதிகரணமா அதிகரண கணங்களும் அதிகமா போயிடுச்சு. இந்த மாதிரி சொல்றதுனால உங்களுக்கு கஷ்டம். அதனால இந்த மாதிரி கற்பிக்கக்கூடாது. அல்பசாரைகி நகல்பியா சாதர்த்தியே அனந்தரத்தேபி அதிகரண பிதா, அதிகரண பேதம் பிதான பேதம் அதிகரண பிதா ந கல்பியா, அது கல்பிக்கக்கூடாது கல்பிக்கப்படக்கூடாது. அதனால இப்ப என்ன பண்ண இந்த பூர்வார்த்தம் ரெண்டு வரி முதல் வரியினால சூத்திரங்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு சாய்ச்ச, அடுத்த இதுல அதிகரணங்களுடைய எண்ணிக்கை என்னன்னு சாய்ச்சேன், அதனுடைய அந்த பதத்தினுடைய அர்த்தம் என்ன அப்படின்ட்டு அது எவ்வளவு அனுகூலமா பிரம்மகாண்டத்திற்கு அப்படின்னு சாய்ச்சேன். அடுத்த வரியில இந்த சூத்திரங்கள்லாம் அதிகரணங்கள் சூத்திரங்கள்லாம் பிரிக்கிறது இருக்கிறதே அது எப்படி பிரிக்கணும், அதெல்லாம் இந்த அதிகரணத்துக்கு தான் சாதர்த்தியே சதர்த்தம் சாதர்த்தம் அந்த அதிகரணத்துக்கு தான் இருக்கு இந்த சூத்திரம். அதை போய் தள்ளி விட்டுட்டு இன்னொரு அதிகரணத்துக்கும் சேர்த்து விட்டோம்னாக்கா அது சமம். பூனல் மூத்தர்வாளுக்கெல்லாம் ஒரு விஷயம் தெரியும், நாங்க வந்து சன்னவரி போடுறோம் எல்லாமே 48-50 எங்க கையாளத்தை சுத்தி போடுவோம். சன்னவரி போடுறதும் தெரிஞ்சிருக்கலாம், பூனல் நூத்து சன்னவரி போடுவோம் அதை முறுக்குவோம். சில சமயத்துல என்ன ஆகும்னாக்கா கொஞ்சம் ஞாபகம் வந்தீங்க 48 போட வேண்டியதுக்கு 50 போட்டுரும். இப்ப 50 போடச்ச அந்த 1-50 போட்டோன்னா என்ன ஆகும், ஐயோ 50 அதுக்கு ஜோடி தேராட்டா என்ன பண்றது அப்படின்னுட்டு இன்னொரு 50 போட்டு வச்சுக்கோம். அப்போ மறுக்கினா என்ன ஆகும்னாக்கா அந்த 50-50 ரெண்டு தனியா வச்சு ரெண்டு தனியா சேர்த்துவோம், மீதினா 48 எல்லாம் கரெக்டா அமைஞ்சிடும். இந்த ஒரு 50 ஒரு 48 சேர்த்து போட்டா என்ன ஆகும், அது பூனல் சேரவே சேராது. பூனல் சேரவே சேரா போயிட்டோம்னாக்கா ஒண்ணு கீழே தொங்கும் போனது இன்னொன்னு மேல முறுக்கி நிற்கும், அந்த மாதிரி இருக்காது இருக்கக்கூடாது. அந்த மாதிரி பண்ணிட்டா தவறு, அந்த மாதிரி பண்ண மாட்டான் சரிதா, பார்த்து பார்த்து பண்ணுவான். அந்த மாதிரி சூத்திரங்கள்லாம் இருக்கு, எப்படி சூத்திரங்களை இது பண்ணணுமோ அது மாதிரிதான் பண்ணும். இந்த அதிகரணத்துக்கு அந்த சூத்திரங்கள், இன்னொரு அதிகரணத்துக்கு வேற சூத்திரங்கள், இதுல இருக்கிறதுக்கு அதில் போடுறதோ அதுல இருக்கிறதுக்கு இதில் போடுறதோ அதுக்கு ஏதோ ஒரு அல்பமா ஒரு காரணத்தை எடுத்து சொல்றதோ ரொம்ப தவறு. அல்பசாரை சத்தியா அல்பசாரங்களான கற்பிக்கவே கூடாது அப்படின்னு பார்த்து முடிச்சுட்டேன். இப்ப பாருங்க அந்த ஒவ்வொரு பாதத்துல எத்தனை அதிகரணங்கள் இருக்கு அப்படிங்கிறது சுவாமி சாதிக்கிறார். முதல் இப்ப வந்து பாருங்க 4 அத்தியாயத்துல 4 16 நானாங்க 16 பாதங்கள்ல ஒவ்வொரு பாதங்கள்ல எத்தனை அதிகரணங்கள் இருக்கு அப்படின்னு சாதிக்கிறார் சுவாமி. அக்ஷ ஊர்மி அகி அஸ்ரோமி ஆசா ஆசா காஷ்டா அப்படி போறது வசியா. இங்க பாருங்க முதல்ல அக்ஷம், அக்ஷம்னா இந்திரியங்கள்னு அர்த்தம். இந்திரியங்கள் என்ன பண்ணும், நமக்கு ஞானத்தை கொடுக்கறதுக்கு உபயோகப்படுறது. இந்திரியம் இல்லைன்னு நம்மளால தெரிஞ்சுக்க முடியாது. வழக்கிற்கு
புஸ்தகம் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஒருத்தனுக்கு கண்ணு தெரியல அல்லது காது கேட்கல, அவனால எப்படி ஞானத்தை கிரகிக்க முடியும்? அதனால இந்திரியங்கள் முக்கியம். இந்த 11 இந்திரியங்களும் ரொம்ப முக்கியம். 10 இந்திரியங்கள் மனசு ஆந்தரிந்திரியம் சொல்றோம். இந்த மனசு என்ன பண்ணும் அப்படின்னாக்கா எல்லா இந்திரியங்களுக்கும் மனசு அதிகமாக தான் போகும், எல்லா இந்திரியங்களும். அதனால மனசு முக்கியம். 11 இந்திரியங்கள் இவன் முதல் பாதத்துல 11 இந்திரியம் பாதங்கள், 11 அதிகாரங்கள் இருக்கு. இப்படி சொன்னதுனால என்ன அப்படின்னாக்கா இந்த வேதாந்த ஞானத்துக்கு முக்கியம் என்ன அப்படின்னா சிரவண மனன நிதித்தியாசனம் பண்ணணும். அந்த பண்ணாதான் தரிசனம் வரும். வந்து மைத்ரேயிக்கு ஆஜ்ஞா வச்சு உபதேசிக்கிறார், ஆத்மாவே திரஷ்டவியா ஸ்ரோதவியா மந்தவியா நிதித்தியாசிதவியா அப்படிங்கிறார். மா இந்த ஆத்மாவை பரமாத்மாவை பரமாத்மாவானவன் திரஷ்டவியா சாட்சாத்தரிக்கப்பட வேணும், அதுக்கோசரம் ஸ்ரோதவியா குரு கிட்டேந்து சிரவணம் பண்ணணும், அதுக்கோசரம் மந்தவியா நம்ம மனசுக்குள்ளேயே மனனம் பண்ணணும், குரு சொன்னேரே என்ன இத்தினால சரியா இருக்கா அப்படின்னு சிந்தனை பண்ணி பார்க்கணும். அதுக்கப்புறம் பிரதர்த்தம் நிதித்தியாசிதவியா, இந்த நிதித்தியாசனம் என்ன ஆசைப்பட்டு ஆசை புரிஞ்சுக்கோங்க, ஆசைப்பட்டு தியானம் பண்றது, ஆசைப்பட்டு தியானம் பண்ணணும். ஆசைப்பட்டு தியானம் பண்ணோம்னாக்கா நம்ம மனசுல பெருமாள் கிட்ட ஒரு பிரீதி வரும், அந்த பிரீதி ரூபமாக பண்ணமான பக்தி யோகம் அது சித்திக்கும். அது சித்திச்சதுன்னாக்கா நேர பெருமாள் சாட்சாத்தா பாவனையினால பெருமாள் என் பெருமாள் என்னுடைய என்னோடய பேசுற கத்தி பேசுற சுவாமி சாத்திரியோ சதாஹம் பகவந்தம் நம்ம கூட தெய்வதம் மதனம் அப்படின்னு சொல்றாரு நம்ம கூட தனம்ட்டு. அதாவது என் எப்ப நான் சாட்சா திறவான யக்ஷுடா எப்ப நான் பார்ப்பேன் எப்ப நான் பார்ப்பேன்னு இந்த பரபக்தி பரஜான பரமபக்தின்ற கொஞ்சம் அந்த மாதிரி வருது, அது வரணும். இப்போ இந்திரியங்கள் இல்லைன்னா கேட்க முடியுமா சொல்ற மீமாம்சா சிரவணே பிரவர்த்ததே சுயமேவ பிரவர்த்ததே அப்படின்னு பாஷ் பார்க்கிறார். சிரவணம் கேட்கறதுக்கு உதரம் உள்ள வழியிடும். இந்த மீமாம்சான்றது மூணு மீமாம்சையும் ஒன்னாவது வரை சாஸ்திரம். அது வேணும்னாக்கா இந்திரியங்கள் எல்லாம் முக்கியம், அதுல தான் நம்ம பிரவர்த்தித்தாகணும். அதனால இந்த முதல் அந்த பாதம் இருக்கு, 11 இந்திரியங்கள் இருக்குது. இப்பதான் பிரம்மோன்னு ஒண்ணு இருக்குதுன்னு தெரிஞ்சுக்க போறான். பிரம்மோன்னு ஒண்ணு தெரிஞ்சுண்டு அந்த பிரம்மத்துல நமக்கு ஞானம் வருமா, அந்த பிரம்மத்துக்கு லட்சணம் வருமா, அந்த பிரம்மத்துக்கு பிரமாணம் தெரியுமா, அந்த பிரம்மத்துக்கு புருஷார்த்தம் என்னது, அந்த புருஷமானது அந்த பரமாத்மாவானது பிரம்மம் எந்த வித்தியில சொல்லப்பட்டிருக்கு, ஒவ்வொரு வித்தியிலையும் எப்படி எப்படி இருக்குன்னு 11 அரியணங்களை தெரிஞ்சுக்க போறாங்க. அதனால அக்ஷ அப்படின்னா இந்திரியங்கள், இந்திரியங்கள் 11. ஆகவே 11 இந்திரியங்கள் இருக்கிறதுனால 11 இந்திரியங்கள்னால நாம என்ன பண்ணணும், அந்த பிரம்ம விசாரம் பண்ணணும். இந்திரியங்கள் அத்தனையுமே அதுக்குதான் இருக்குது. வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க. இது வந்து வாய் இருக்கிறதே அவனை பார்த்து அவனை வந்து பாடுறதுக்கு தான், மனசு இருக்கிறதே அவனை தியானத்துக்கு தான், தியானம் பண்றதுக்கு தான், கைகள் இருக்கிறதோ அவனை அர்ச்சனை பண்றதுக்கு, கால்கள் இருக்கிறதோ அவன் கோயிலுக்கு போகிறதுக்கு, இந்த மாதிரி சொல்ல முடியும். அந்த மாதிரி இந்திரியங்கள்னால இந்த முதல் பாதத்தினால இந்திரிய சங்கியா 11. இப்படி பெருமாள் நாம தெரிஞ்சுக்கணும். அக்ஷ அப்படின்னு முதல் பாதம் ஆச்சு, நிறைய சொல்லிட்டு போலாம். ஆனா இது போதும், இந்த விஷயத்தை புரிஞ்சிருந்தாலே போதும். அடுத்தது ஊர்மி ஷடூர்மி, நம்மளை படுத்தோம் ஊர்மிகள்லாம் துக்கத்தை கொண்டு வந்து எல்லாம் படுத்தோம். அந்த ஆறு எனக்கு சரியா உடனே ஞாபகம் வரல எனக்கு, அந்த ஆறும் நம்ம துக்கத்தை பகத்து கோசமே வரும். ஒவ்வொரு நாளும் 6 தான் நமக்கு தாபமே வருது. அது இந்த அடுத்த 6 அதிகரணங்கள்னால 2வது பாதத்துல 6 அதிகரணங்கள் இருக்கு. முதல் அத்தியாயம் 2வது பாதத்துல இப்போ முதல்ல சொன்னது என்ன, இந்திரியங்களால பிரம்ம ஜானம் வரணுன்றது கோசரம் அதுக்கு 11 அதிகரணங்கள் சொன்னோம். இப்போ இங்கேயும் 6 ஊர்மிகள் இருக்கு. இந்த துக்கம், இந்த துக்கம் எவ்வளவு கோவில் ஏறுறதோ நமக்கு அவ்வளவு தோளவு நமக்கு புத்தி என்ன பண்ணும் அப்படின்னா எப்படியாவது அதிலேயும் ஜெயிச்சு நாம நல்லதை அடைய மாட்டோமா, எப்படி அதான் நமக்கு போட்டி. எந்த விஷயமா இருந்தாலும் சரி, பணம் சம்பாதிக்கிறதோ ஞானம் சம்பாதிக்கிறதோ சுகத்தை சம்பாதிக்கிறதோ எதுவா இருந்தாலும் அதை ஜெயிக்கணும். அதை ஜெயிக்கிறதுக்கு என்ன வழின்னு பார்ப்போம் முடியும். இப்ப இந்த 6 ஊர்மிகள் நம்மளை படுத்துட்டு அதுக்கு இந்த வேதாந்த விசாரத்துக்கு இந்த 6 பதம் உபயோகப்படும்.
பெருமாள் வந்து எப்படி இவன் அந்தர்யாமியா இருக்கான், சூக்ஷ்மமா பெருமாள் எப்படி இருக்கான், மூணு அதிகரணத்தினால சாய்க்கிற, அடுத்த மூணு அதிகரணத்தினால பெருமாள் எப்படி வியாபித்து இருக்கான்னு சாய்க்கிற, ஆறு அதிகரணங்கள், முதல் மூணு அதிகரணங்களால எப்படி சூக்ஷ்மமா இருக்கான் பெருமாள், உதய உகையில உட்கார்ந்துட்டு நம்மளெல்லாம் எப்படி ரட்சிக்கிறான், அதே மாதிரி அடுத்த மூணு அதிகரணங்கள்னால சர்வவியாபியா இருக்கான், இப்படி சர்வவியாபியா இருக்கிறத பத்தி மூணு அதிகரணங்களால சொல்றது அது. இதை அண்ணா தெரிஞ்சுக்கணும்னாக்கா உள்ளையும் பயப்பட வேண்டாம், வழியிலையும் பயப்பட வேண்டாம், எங்க இருந்தாலும் சர்வேஸ்வரன் நம்மளை ரட்சிப்பான். அதனால ஊர்மி ஷட ஊர்மி ஆறு ஊர்மி, ஆறு ஊர்மிகள் ஆறுன்றதுனால இந்த ஆறு அரிகரணங்கள் இங்க இருக்கு. அதுக்கப்புறம் ஆஷா, ஆஷான்னாக்க திக்கு, திசைகள் இருக்கு, அவைகள்லாம் எட்டு திக்குகள் இருக்கு. எட்டு திக்குகள் எப்படி நம்ம மனசு எல்லா திக்குலையும் நம்ம பாயிருது, எந்த பக்கம் இருக்கும், அந்த பக்கம் இருக்கும், இந்த பக்கம் இருக்கும்னு சொல்லிட்டு, இந்த எட்டு திக்குகள் பத்து திக்குகள் எப்படி நம்மளை நம்மளை வந்து பாய வைக்கிறதோ, இந்த பக்கம் போனா கிடைக்குமா, அந்த பக்கம் போனா கிடைக்குமா, அல்லது கிழக்கு போனாதான் நன்னா இருக்குமா, வடக்கு போனாதான் நன்னா இருக்குமா, எத்தனை படுத்துறது, அந்த மாதிரி பத்து அதிகரணங்கள் மூணாவது பாதத்துல இருக்கு. அந்த மூணாவது பாதத்துல தஹர வித்தியன்னு ஒண்ணு இருக்கு. தஹர வித்தியன்ல என்ன அழகாக காமிக்கிறாருனாக்க, அந்த தஹரன்றது எங்க இருக்குன்னு சொல்றமே, எத்தம் விபாப்பம் பரவே ஏஸ்வபூதம் எப்புண்டரீகம் அப்படின்னு சொல்றோம். கொஞ்சம் இந்த எப்புண்டரீகம் என்ன புண்டரீகம்னா ஹதயம், இந்த ஹதய குகை அதுக்குள்ள இருக்கக்கூடியவன் சர்வேஸ்வரன் ஹதயம். அந்த ஹதய குகையில ஜீவன், அந்த ஜீவனுக்குள்ள பரமாத்மா, அவனுக்குள்ள கல்யாண குணங்கள் இருக்கு. இந்த கல்யாண குணங்களை நாம கண்டுபிடிக்கணும். அது எப்படி நமக்கு தெரிய மாட்டேன்றது அப்படின்னாக்கா, அதுக்கு ரெண்டு விதமா அழகா சமாதானம் சொல்றேன். சூத்திரக்காரர் பாஷிக்காரர் ரெண்டு பேருமே என்னன்னா, நம்ம லோகத்துல பூமி மேல நம்ம நடந்துட்டு இருக்கோம், இந்த பூமி மேல நம்ம நடக்கிறமே தவிர்த்து இந்த பூமிக்குள்ள எத்தனையோ புதையல்கள் இருக்கு, எவ்வளவோ புதையல் இருக்கு. ஹிரண்ய நிதி அப்படிங்கறது சார்ந்தது வர்றது, ஹிரண்ய நிதி பேர்ல தான் நடந்துட்டு இருக்கோம், ஆனா ஹிரண்ய நிதி இங்க இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலையே. அந்த மாதிரி பகவான் உள்ளுக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கான். அந்த ஹிரண்ய நிதி எப்படி பாதாள லோகத்தையும் போகணும், அப்படி உள்ள போனாதான் நமக்கு தெரியும். அதோலோகம், அது மாதிரி வந்து இது மேல் லோகம், உபரி ஊர்ஜலோகம், இந்த பக்கம் எட்டு திக்குகள், பத்து திக்குகள் இருக்கு. எல்லாருமே தேடி தேடி பாருங்கோ, அந்த சர்வேஸ்வரன் எங்க இருப்பான்னு தெரிஞ்சுப்போம். அதுக்கோசம் இது உள்ளுக்குள்ள இருக்குதான். அது இன்னொன்னு ஒண்ணு அழகா ஒரு உதாரணம் காமிக்கிறார் பாஷிக்காரர். உபநிஷத் சொல்றது, நாம தூங்குற மொழியோ, நாம தூங்கிட்டு எங்க இருக்கோம் தெரியுமா, பெருமாளோட சேர்ந்திருப்போம். சதா சௌமிய சதா சம்பன்னோ பவதி, அந்த சச்சப்த வாக்கியமான பரமாத்மா இருக்கானே, சச்சப்த வாக்கியமான பரமாத்மாவோட நாம தூங்கிடுறோம். ஆனா எழுந்து வரச்சு நமக்கு தெரியல, இத்தனை நாளை நம்ம அவங்ககிட்ட தானே வைத்து தூங்கிட்டு இருந்தோம், நமக்கு தெரியலையே. சத ஆகத்திய ந விதுகு, சத ஆகச்சாமகே, சத்துக்கிட்டேன்னா நாம வந்தோம் முடிச்சுண்டு, ஆனா நாம தெரிஞ்சுக்கலையே. சத்துக்கிட்டேன்னு தான் ஒண்ணு சச்சப்த வாக்கியமான சத்துன்னா பரமாத்மான்னு அர்த்தம், அந்த பரமாத்மா கிட்டேருந்து நாம வந்தோம் அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கவே இல்லை, நாம தெரிஞ்சுக்கல அப்படின்னுட்டு அங்க வாக்கியம் இருக்கு. அந்த மாதிரி அத்தனை திக்குகள்லயும் அவன் பரவி இருக்கான் சர்வேஸ்வரன். அதை நாம தேடி தேடி கண்டுபிடிக்கணும். ஏன்னா நமக்கு வேட்க இப்படி இருக்கும், இந்த அறிவை வேட்க, அதுவும் பிரம்ம ஞானத்தை தெரிஞ்சுக்கிறதுல பிரம்ம ரகசியம் எப்படிப்பட்டதுன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நம்ம ஓடி 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 கண்டுபிடிக்கணும். அதான் இங்க சொல்ற அக்ஷா, முதல்ல அக்ஷய இந்திரியம் சாய்த்து, அப்புறம் ஷடு ஊர்மி சொன்ன, அதன் பிறகு ஆசா அப்படின்னு கடைசியில அகி அப்படிங்கிற நாலாவது பாதம் அகி, அந்த ரொம்ப விஷத்தோட கூட பாம்புகள் எட்டு இருக்கும். கார்கோடகன் இதெல்லாம் தக்ஷன் அப்படிலாம் சொல்ற கொஞ்சம் இந்த மாதிரி பாம்புகள்லாம் எட்டு இருக்கு. இந்த எட்டு பாம்புகள் என்ன பண்ணு தெரியுமா, பாம்பை பார்த்தா எல்லாருக்கும் பிடிக்கும், பாம்பு பார்க்கறதுக்கு அவ்வளோ, அது பழம் எடுத்தா பார்த்துட்டே இருப்போம் நாமளும், அது ஆடினது நம்மளும் ஆடுவோம், அழகா இருக்கும், கிட்ட போறதுக்கு பயமா இருந்தா கூட ஆனா ஆகர்ஷிச்சு இருக்கும். இந்த நாலாவது பாதத்துல சாங்கியன்னு ஒரு தத்துவத்தை இருக்கான், ஒரு தத்துவத்தை சேர்ந்தவர் சாங்கிய தரிசனம். அவன் என்ன பண்றான்னா பிரகிருதி பிரகிருதினு ஒண்ணு சொல்றான். இந்த பிரகிருதி இருக்கு கொஞ்சம், அதெல்லாம் என்னன்னாக்கா நம்ம தமிழ்ல இயற்கை நேச்சர் சொல்றவன், அது இந்த பிரகிருதி சௌந்தர்யம் நம்மளை பிடிச்சி ஒழிச்சும். இந்த லோகத்துல இருக்கிற தத்துவங்கள்லாம் இருக்கு, என் அனுபவி என் அனுபவியும் கூப்பிடும், எதை பார்த்தாலும் அந்த இது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பக்ஷணம் பண்ற ஆத்துல பக்ஷண வாசனை வந்தாலே நாட்களை ஜனவர ஆரம்பிச்சிருக்கு.
அதே இது வந்து சுகந்தம், ஒரு துர்கந்தம் வந்ததுனாக்க சுகம்னு சுத்தம் வந்துறது நமக்கு பிடிக்க மாட்டேன்றது. இந்த மாதிரி சந்தோஷமான வஸ்துவை பார்த்தா ஒரு உற்சாகம் வருது, ஒரு நான் பிடிக்காத வஸ்துவை பார்த்துட்டாக்க ஒரு கஷ்டம் வருது. இது ரெண்டுமே கூடாது. துக்கேஷ் மனுத்யுத்னமனாக சுகேஷு விகதஸ்திரா வீதராக பயக்ரோதா சுகதி முனிச்சதே ரொம்ப உதவிக்கலாம் இதையில. அதாவது துக்கேஷு அனுத்யுத்னமனாக துக்கம் வந்துச்சுன்னு இவங்க வந்துடக்கூடாது, சுகம் வந்துச்சுன்னு அவனு ஆனந்தப்படக்கூடாது. இப்படி ரெண்டும் ரெண்டுத்திலேயும் ஜெயிக்கிறானே அவனுக்கு தான் சிறப்பிரஜன் சிறப்பிரஜன் சொல்றேன். இப்ப சிறப்பிரஜன் சொன்னதுனால அதை மாதிரி இருக்கணும். இந்த பிரகதி இருக்குதோ இல்லையோ, சாயங்கம் சொல்ற பிரகதி, அவன் சொல்றான் பிரகதி தான் சொல்றதே காரணம், அது இல்லைன்னா லோகத்தில் இருக்க முடியுமா? அது மூணு சத்தம் ரஜசு தமசு அது மூணு சேர்ந்து இருக்கிறதுனால அது மூணு நம்மளை பிடிச்சி எடுக்கிறது, அதுல விவேக ஜானம் வேணும் அப்படின்லாம் சொல்லிட்டு போலாம். அந்த பிரகதியை பத்தி எட்டு அதிகரணத்துல சொல்றார். இப்படி சொல்றதுனால அது பாம்பு மாதிரி உயிருக்கும் பிடிச்சி நம்மளை பிடிச்சி முழுங்கிடும், அதையும் தப்பிச்சு வரணும் நாமும். அதனால அங்க எட்டு அதிகரணங்கள் இருக்கு. அகி அகின்னா பாம்பு. பிராட்டிய வந்து அனுமான் பேசிட்டு போற, பேசிட்டு போனா அங்க புரட்சி எடுக்கிற அசோகவனத்தை உடச்சி தகர்த்தெறிஞ்சி ராட்சசன்லாம் அடிச்சு எடுக்கிற. அப்ப அந்த ராட்சசஸ்திரிகள்லாம் அப்படி கேட்கிறா, இத்தனை உன்னோட ஒரு வானரம் பேசிட்டு இருந்தே யாரு, எனக்கு என்ன தெரியும்? அகிரே வஹ்யஹே பாதம் விஜயநாத்தின சம்சயா, பாம்புக்குதான் பாம்போட கால் தெரியும், எனக்கு என்ன தெரியும்? நீங்கெல்லாம் மாயாவிகள், எத்தனையோ ரூபத்தான் நீங்க எடுத்துப்பீங்க, அது மாதிரி ஒரு குரங்கு வந்திருக்குன்னு தெரியும், மற்றபடி எனக்கு இந்த குரங்கு யாருன்னு தெரியாதுன்னு சொல்லிடுறான். அகிரேவ அகி அகின்ன பாம்பு. இந்த பாம்பு எல்லாம் எப்படி நம்மளை படிச்சு விழுந்துடுமோ, நம்மளை கட்டி மலைப்பாம்பு வந்து மலைப்பாம்பு என்ன பண்ணும், கட்டி அப்படியே முறுக்கி முறுக்கி எடுத்து நம்மளை அழிச்சிருக்கோம் அழிச்சிடும். அந்த மாதிரியாக இந்த பிரகிருதின்றது பாம்பு மாதிரி, அவையெல்லாம் நம்மளை எடுத்துட்டு போயிடும், அதுல ஏன் தப்பிச்சுக்கணும் முடியோ? அதுக்கு பிரம்ம விசாரம் பண்ணி பிரம்ம காரணத்தை பிரம்ம காரணம் பார்த்து ஜெயிச்சிருக்கோம். இப்படி முதல் அத்தியாயத்துல நாலு பாதங்கள், நாலு பாதங்கள், ஒண்ணுல இந்திரியங்கள் மாதிரி பதினொன்னு, ஊர்மைகள் மாதிரி ஆறு, அதே மாதிரி திக்குகள் மாதிரி பத்து, அதே மாதிரி பாம்புகள் மாதிரி எட்டு. அப்போ பதினொன்னு ஆறும் பதினேழு, பதினேழு பத்தம் இருபத்தேழு, இருபத்தேழு எட்டம் முப்பத்தஞ்சு. இப்படி முப்பத்தஞ்சு அதிகரணங்கள் இந்த முதல் அத்தியாயத்துல இருக்கு. அது தெரிஞ்சுக்கோங்க. அக்ஷோன்யாசாஹி அப்படின்ட்டு நாலு பாசம் நேரம், அதன் பிறகு திருப்பி காஷ்டா, காஷ்ட காஷ்ட என்னாலும் திக்குன்னு சொல்லலாம், அல்லது ஒரு முடிவு அப்படின்னு சொல்லலாம். முடிவுன்னா திக்கு தான் அப்படின்னு தெரியல தான் வரும். அதாவது பத்து இடத்துல போய் முடிஞ்சிடும், கிழக்கு திக்கு கிழக்குல போய் முடியும், மேற்கு திக்கு மேற்கு திக்குல போய் முடிக்கும். அது மாதிரி ஒரு காஷ்ட, இதுதான் பராகாஷ்ட அப்படின்னு சொல்றேன். அது பத்துல இருக்கும், பத்து அதிகரணங்கள். ஏன் அப்படின்னாக்கா இவன் வந்து இந்த அந்த ரெண்டாவது அத்தியாயத்துக்கு பின்னாடி அடுத்த சோகத்தை தாக்கி போறது சுவாமி. ரெண்டாவது அத்தியாயத்துக்கு அவிரோதாத்தியாயம் பேர். அவிரோதாத்தியாயம் என்ன பண்ணும், விரோதமே நம்ம சித்தாந்தது கிடையாதுன்னு சொல்லணும். விரோதமே நம்ம சித்தாந்தத்துக்கு கிடையாது. முதல் பாதத்துல நீதி மகஸ்தர் தான், அதாவது சாங்கியர், யோக சாஸ்திரஜன், அப்புறம் வைசேஷிகன், இந்த மாதிரி இருக்கிறவாள்லாம் நம்ம பேர்ல நிறைய தோஷம் சொல்ற. அந்த தோஷம்லாம் அடிச்சு விடுற பத்து அதிகரணங்கள்னால அவ சொல்ற தோஷங்கள் எல்லாம் தள்ளி விட்டுட்டு கடைசியில பராகாஷ்ட எது தெரியுமா, பிரம்மந்தான், நீங்க சொல்றது கிடையாது அப்படின்னு ஸ்தாபிக்கணும். நீ எத்தனை கேள்வி கேடு, எந்த பக்கத்துல வந்து கேள்வி கேட்டாலும் சரி, இதுதான் முடிவு, பிரம்மந்தான் அப்படின்னு சொல்லணும். அதுக்கோசரம் சுவாமி என்ன பண்ண தெரியுமா, காஷ்டா பத்து அதிகரணங்கள் இங்க இருக்கு அப்படின்னு சொல்ற. அதனால ரெண்டாவது அத்தியாயத்துல முதல் பாதத்துல தன் பேர்ல யாராவது தோஷம் சொல்றாலோ அந்த தோஷங்களுக்கு சமாதானம் சொல்றதுனால, சமாதானம் சொல்லி பிரம்மகாரணவாதத்தை பிரம்மந்தான் இருக்குன்னு ஸ்தாபிக்கிறதுனால பத்து அதிகரணங்கள். அடுத்ததுதான் சுவாரஸ்யம், விரத. விரத நகை யாரைக்கு பேர், நம்ம தேவபெருமானை பத்தி, காஞ்சிபுரம் பெருமானை பத்தி சுகப்பிரகாஷ் சொல்றார், பரதம் விரதாதிரீசம் அஸ்திகிரீசனவன், அஸ்திகிரியோ வாரணகிரி, அதனால விரத அத்ரி விரதாதிரீசம் அஸ்திகிரீசனவன் அப்படின்னு சொல்றதுக்கு சாய்க்கிறார். விரதம்னா மலையின் பேர், விரதனை யானையின் பேர், யானையாக ஒரு மலை அப்படின்னு நினைப்போம். இங்க இந்த பெருமாள் சொல்லுச்சு, பெருமாளுடைய வாசஸ்தலம் சொல்லுச்சு. இப்போ
இங்கே எட்டு அதிகாரம் இருக்கு இந்த ரெண்டாவது அத்தியாயம் ரெண்டாவது பாதத்துல. இந்த அதிகாரத்துல என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த பாதத்துல முதல் பாதத்துல நம்ம பேர்ல சொன்ன தோஷங்கள் எல்லாம் களைஞ்சு விட்டாரு. அடுத்த பாதத்துல இதர மதத்து பேர்ல தோஷத்துல அவன் அத்தனை பேரும் அடிக்கிறாரு. அதான் சுவாரஸ்யம், அத்தனை பேரையும் அடிக்கிறதுனால அது எட்டு அதிகரணங்கள். அந்த எட்டு அதிகரணங்களும் எப்படி இருக்குதுன்னாக்கா எட்டு யானை மாதிரி இருக்குதான். யானை அதுவும் மதம் பிடித்த யானை என்ன பண்ணும், எல்லாரையும் மிரிச்சு போட்டு அடிச்சு துவம்சம் பண்ணிடும். அந்த மாதிரி அவள்லாம் வரா. அதுல பாருங்க, முதல் அதிகரணத்துல சாங்ஷன், ரெண்டாவது அதிகரணத்துல வைசேகன், மூணாவது அதிகரணத்துல வைபாஷிக பௌத்தன், சௌத்ராந்திக பௌத்தன், நாலாவது அதிகரணத்துல யோகாச்சார பௌத்தன், அஞ்சாவது அதிகரணத்துல மாத்தியமிக பௌத்தன், ஆறாவது அதிகரணத்துல ஜெயினன், ஏழாவது அதிகரணத்துல சைவன். இப்படி ஏழு அதிகரணத்துல சொல்லி எட்டாவது அதிகரணத்துல எங்க பா ஸ்ரீ பாஞ்சராத்திரத்துக்கு யாராவது சொன்னாக்கா அவளை துவம்சம் பண்ணிட வேண்டிய சுவாமி. இப்படி எட்டு மதத்தை அடிக்கிறீங்க அப்படி சொல்றதுனால எல்லாம் மதம் பிடித்த யானை மாதிரி எல்லாரும் மதத்துக்கு வராளாம். அது அத்தனை பேரையும் அடிக்கிறதுக்கு போகணும். எட்டு யானைகள் போல எட்டு அதிகரணங்கள் இருக்கு. அடிக்கிற சமாட்டி ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் நீங்க அனுபவிச்சீங்க. வாதப்பதிவாதங்கள் வரைச்ச உங்களுக்கு ரொம்ப 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 ரசிச்சு ரசிச்சு நீங்க சொல்லுவீங்க நீங்க. அதனால எட்டு யானைகள், மதம் பிடிச்ச யானைகள், நம்ம சித்தாந்தத்தை குலைச்சு வந்த யானைகள், அந்த யானைகளை மதம் பிடிச்ச யானை அடக்கிறது சாதாரணமா? ஆனால் அடக்கிற சித்திரக்காரர் சுந்தரமான அடைகிற சுவாமி எழுதியும் அடக்க போற சுகப்பிரகாசியாச்சும் அடைச்சிருக்க, அத்தனை அடக்கிறதுனால எட்டு மதம் பிடிச்ச யானைகள் மாதிரி வரதான் அதிகரணங்கள் எட்டு. அதனால தீரக எழுத்து. அதன் பிறகு ஜீவனை பத்தி சொல்ல போற அந்த மூணாவது பாதம்ன்றது காரிய வர்க்கத்தை சொல்ல போற. காரிய வர்க்கத்தை சொல்லச்ச அது என்ன பண்றதுனாக்கா, காரியம்னா என்ன அர்த்தம், பிரம்மத்திலிருந்து உற்பத்தி ஆகின்றவைகள் காரியங்கள். அதெல்லாம் ஆகாசம், வாயு, தேஜஸ், ஜலம், பிருதி, இது அஞ்சுத்துக்கும் உற்பத்தி உண்டு. நாலாவது பாதத்துல ஜீவனுடைய உபகரணங்கள், அந்த உபகரணங்களுக்கெல்லாம் உற்பத்தி உண்டு. எது எது, இந்திரியங்கள், அது மாதிரி முக்கிய பிராணன், அந்த மாதிரி இந்த நமக்கு உடம்பெல்லாம் பெருமாள் கொடுக்குற இல்லையோ இந்த உடம்பு, இவை இல்லாம சொல்ல போற. இப்படி சொல்றதுனால காரிய வர்க்கங்கள் வகைகள். அதுல ரெண்டு அதிகரணத்தினால உற்பத்தி முதல் மூணாம் பாதத்துல, மீதி அஞ்சு அதிகரணம் இருக்கு. அதுல ஜீவனுக்கு உற்பத்தி உண்டா இல்லையா, ஜீவனுக்கு சுரூபம் என்ன, அவன் அணுவா விபுவா, அவன் ஞாதாவும் இருக்கான், ஞானஸ்வரூபனா இருக்கானா அல்லது கேவல ஞானஸ்வரூபனா அப்படி கேட்டுக்கிற. அதன் பிறகு அவனுக்கு கர்த்தத்வம் உண்டா, அந்த கர்த்தத்வம் பராதீனமா சுவாதீனமா, அதன் பிறகு கடைசியில அவன் அம்சமா அம்சியா. இதெல்லாம் இது அங்க என்ன பண்ணிட்டாருனாக்கா மூணி ஏழு அதிகரணம் இருக்கு. மூணி அப்படின்னு விட்டார் சப்த ரிஷிகள் அப்படின்னு அர்த்தம். ரிஷிகள் பார்த்தது, ரிஷினாலே ரிஷி தரிசனேன் தாத்து, ரிஷி தரிசனேன் தாத்துன்னா நம்ம பார்ப்பனன், பிராமணர்கள் பார்ப்பனர்கள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பார்ப்பனன்னா நேர வேதத்து சாட்சாத்தரிக்கிறவான்னு அர்த்தம். ரிஷிகள்லாம் எப்படி சாட்சாத்தரிப்பாரோ அந்த மாதிரி இந்த ஜீவன் இருக்கானே, இவன் சர்வாத்மா ஞாதாவா இருப்பான். ஞானஸ்வரூபன்றதே எல்லாரும் ஒத்துக்கொண்டுறா, ஆனா ஞாதாவா இருக்கான்னு ஒத்துக்கிறது நாம வேண்டிதான். அதனால இவன் ஞாதாவா, எல்லாத்தையும் பார்ப்பவனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லணும். அவன் எல்லாத்துக்கும் கர்த்தாவாக இருக்கிறான், பரமாத்மா அதீனமாக கர்த்தாவாக இருக்கிறான், பரமாத்மா அதீனமாக கர்த்தாவா இருக்கிறான். அதே மாதிரி இவன் சர்வாத்மனா அம்சமா இருக்கான் பெருமாளுக்கு. இதெல்லாம் சொல்லணும். அதுல ஜீவ பிரக்கிரியை வருது. ஜீவனுடைய பிரக்கிரியை சொல்றதுனால இங்க வந்து ஏழு ரிஷிகள், அதாவது முக்கியமா என்ன அர்த்தம், ஞாதான்னு சொல்லணும். இந்த மத்தியமணி நியாயம்னு வா, மத்தியமணி நியாயம்னாக்க ஒரு ஹாரம் போட்டுக்கிறார், நெக்லஸ் போட்டுக்கிறார். போட்டுட்டாருனாக்க இந்த பக்கம் எட்டு கல் இருக்கும், இன்னொன்ன பக்கம் எட்டு கல் இருக்கும், நடுவுல பெரிய கல்லா ஒரு இருக்கும். அது இதான் மத்தியமணி. இது என்ன பண்ணணும்னாக்க இந்த பக்கத்துக்கும் பிரகாசம் கொடுக்கும், அந்த பக்கத்துக்கும் பிரகாசம் கொடுக்கும். அப்படி கொடுக்கறதுனால இது மத்தியமணி நியாயம், மத்தியமணி அப்படின்வா. அதே மாதிரி இந்த ஞாதான் பெருமா ஜீவனத்தை ஸ்தாபிக்கிறார் பாருங்கோ, அது நாலாவது இடத்துல இருக்கு. அதுக்கு முன்னாடி மூணு விதிக்கணும், பின்னாடி மூணு விதிக்கணும். இதான் மத்தியமணி நியாயம். முக்கியமான பாத விஷயம்
ஆகாசாதியினுடைய உற்பத்தி பற்றி. ஆனால் ஜீவனுடைய பிரசங்கமான ஜீவனுடைய சுரூபத்தெல்லாம் பற்றி அழகா சாதிக்கிற இப்படி சொல்றதுனால அவன் ஞாத்தா, அவன் பார்ப்பவன். பார்ப்பவன்னாக்க அந்த முனிகள்னா ரிஷிகள்னா எப்படி பார்ப்பாரோ சப்த ரிஷிகள், அத மாதிரி இருக்கான்றதுனால ஏழு அதிகரணங்கள் இங்க சொல்லப்பட்டிருக்கு. இரண்டாவது அத்தியாயத்துல, மூணாவது பாகத்துல, அதுக்கப்புறம் எட்டாவது பாகம் மொத்தத்துல, ரெண்டாவது நாலாவது பாகம் அங்க எட்டு அதிகரணங்கள் இருக்கு. அதான் வசுக்கள், அஷ்ட வசுக்கள். வசுக்கள் என்ன பண்ணுவா அப்படின்னாக்கா, இது மது வித்தியன்னு ஒண்ணு வரப்போறது. இந்த மது வித்தியில எப்படின்னாக்கா அதுல வசு அஷ்ட வசுக்கள் இருக்காளே, அவ எல்லாமே அதுல வந்து அதிகாரிகள் பண்ணிக்கோங்க. அந்த மது வித்தியில அஷ்டவசுக்களே அதிகாரிகள். இந்த மது வித்தியை கூட கொஞ்சம் கீழே தான் பார்க்கிறா. ஏன் அப்படின்னாக்கா இந்த மது வித்தியை எப்படி இருக்கும் தெரியுமோ, நாம் வந்து உபாசனம் பண்ணோம்னாக்கா எப்படி பண்ணணும் அந்த இடத்துல மது வித்தியில என்னாக்கா, என்னை முதல்ல சிந்தனை பண்ணணும். நான் என்னை பத்தி சிந்தனை பண்ணிட்டு நான் அப்புறம் நான் அந்த பரமாத்மாவுக்கு சரீரமா இருக்கேன், பரமாத்மாவுக்கு அம்சமா சேஷமா இருக்கேன், அந்த பரமாத்மாவானவன் எனக்கு அம்சியா இருக்கான், தேசியா இருக்கான், சரீரியா இருக்கான் அப்படின்னா தெரிஞ்சிருந்த ஆத்மாவா இருக்கான்னு தெரிஞ்சுண்டு கடைசியில அவனுக்கு இப்படி உபாசனம் பண்ணணும். தண்ணி அவனுக்கு பலன் எப்படி வரும் தெரியுமா, நேரம் வசுவா போய் திருப்பி பிறப்பான், திருப்பி வசுவா அடுத்த ஜென்மாவில வசுவா பிறந்து அதன் பிறகுதான் மோட்சத்துக்கு போவான். ஒரு நல்ல பரமேசாந்தி இருந்தான்னா அவன் எப்படி இருப்பான் அப்படின்னாக்கா, எப்ப பெருமானை பார்ப்போம் தான் இருப்பானே தவிர்த்து திருப்பி இந்த அற்பமான ஒரு பதவியை அனுபவிச்சுட்டு திருப்பி அவ்வளவு தூரம் வர அப்புறம் நான் வரனேன் அப்படின்னு சொல்ல மாட்டான். ஏன்னா ஏக தேக அவசானியமாம் சொத்தாதம் ராபயஸ்வயம் அதிகாரத்தில் சுவாமி சேர்த்துட்டு இன்றையோ இன்றோ நாளையோ என்று நகை செய்கின்றானே, ஓவென்று நகை செய்கின்றானே. இந்த மோஷம் கேட்டான், இந்த தரம் வாங்கிக்க உடனே இருக்கிறோம் ஏதாவது சொன்ன உடனே இன்னைக்கோ நாளைக்கோன்ட்டு அவன் நாள் குறிச்சுட்டு இருக்கானோ அதை பார்த்து அவன் பரியாசம் பண்றானா பெருமாள் தேவப்பெருமாள், என்னன்னா இத மாதிரி விளம்பரம் பண்றானே தாமதப்படுத்துறானே அப்படின்னுட்டு, ஏன்னா நம்ம கொடுக்க சித்தமா இருக்கிறது கூட இப்படி இருக்கானே அப்படின்ட்டு. அதனால இந்த மது வித்தியெல்லாம் வசுக்கள் தான் அங்க அதிகாரிகள். அவெல்லாம் என்ன பண்ணுவான்னாக்கா, நேரம் மோட்சம் கிடைக்க வழி இருக்கு அதை விட்டுட்டு இந்த மது வித்தியை அனுஷ்டிச்சு தன்னுடைய பதவியை திருப்பி அடைஞ்சு அதன் பிறகுதான் மோட்சத்துக்கு போவாங்க. அதை விசாரிக்க போற இந்த முதல் தியாகமான பாதத்துல. அதனால அந்த மாதிரி இந்த இந்திரியங்கள்லாம் என்ன பண்ணும் தெரியுமா, நல்ல குப்பவாசனை இருக்கும். இந்த குப்பவாசனையை பார்த்த உடனே உண்மையிலேயே தேவப்பெருமாளத்தையும் சேவிச்சோம், நீ காத்தால சேவிச்சேன் நிச்சப்படிதான் சேவிச்சுட்டு இருக்கேன். பெருமாளை சேவிச்சுட்டு அந்த பெருமாள் கிட்ட புஷ்பத்தை பார்க்கச்சே ஒரு ஆனந்தம் வரது பாருங்களோ, அந்த ஆனந்தம் அதே நம்ம குழந்தைகளோ நம்ம கிரகணியோ வச்சிருந்தாலும் அது நமக்கு பிடிச்சிருந்தாலும் உண்மையிலேயே நான் நிஜமாவே சொல்றேன், அந்த பெருமாளுக்கு சேவிக்கிறமே அப்ப கண்ணஜனம் வருது, ஆனந்தம் வருது. எப்ப நம்ம தேவப்பெருமாள் நீங்க சேவிச்சிருக்கீங்கோ, நம்ம ரங்கநாதன் சேவிச்சிருக்கீங்கோ, பார்த்தசாரதியை சேவிச்சிருக்கீங்கோ, திருமுகத்தை பாருங்கோ, அந்த திருமுகம் எல்லாம் எப்படி இருக்கும். இப்பதான் பார்த்தேன் இந்த தேசிக உபதேசம் குரூப் இருக்கோ, அந்த குரூப்ல தேவப்பெருமாள் தான் ஐக்கான போட்டுட்டா, திருமுகத்து பக்கத்துல போட்டிருக்கா, முழுக்க திருமுக அந்த திருமுகத்துல பெருமாளுடைய திருமுகத்துல புள்ளி புள்ளி புள்ளியா அந்தந்த சொத்த சொத்தையா இருக்கு. ஆனா அதுதான் எங்க தேவப்பெருமாளுக்கு ஏற்றமை, அதுதான் அழகு, அதுதான் காம்பீரியம். அகமே பரம் தத்துவம் பெருமாள் சொன்னோ அத தன்னுடைய வக்ஷஸ்தலத்தை அப்படி நிமித்தி காமிச்சு தன்னுடைய திருமுகத்துல அந்த பரதத்துவத்தை எப்படி காமிக்கணுமோ பாரம்பரிய காமிச்சு நிரூபிக்கிறார். அகமேவ பரதத்துவம் திருக்கச்சிருந்த உபதேசிக்கிற உபதேசத்துல அதை நிரூபிச்சு காமிக்கிறார் நான் நின்று. அந்த மாதிரி கம்பீரமா இருக்கு, அவ்வளவு சந்தோஷமா இருக்கு அந்த புஷ்பத்தை பார்த்துட்டு. ஆனா மனசு என்ன பண்ணணும் சில சமயத்துல, இந்த புஷ்பத்தை கொண்டு போய் பெருமாள் புஷ்பத்தை நம்ம கொடுத்தான்னாக்கா நம்ம கிரகிணி வச்சிருந்தா அவனுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும், நம்ம குழந்தை வச்சிருந்தா எப்படி சந்தோஷமா இருக்கும் தோணிடுறது. இதுதான் இந்திரியங்கள் எல்லாம் பண்ற காரியம், அந்த இந்திரியங்களுடைய உற்பத்தி. ஏன்னா இந்திரியங்கள் தான் நம்மளுக்கு மனசு திருப்பி விட்டுறது, நல்ல விஷயத்துல போகணும், அதை அடக்கணும், அதை அடக்காம நம்ம இப்படி வருமோ இல்லையோ. அதனால இந்திரியங்கள் எல்லாம் மோசமானவை, மது ஜீர வகுப்பு எப்படி போறாலோ அந்த மாதிரி நம்மளை மாத்தி விட்டுறோம். வழியை மாத்தி விட்டுருக்குனாக்கா கொஞ்சம் திரும்பிட்டோம்னா கூட திரும்ப வரத்துக்குள்ள உங்களுக்கு ஜடபரத உபாட்சியானம் தெரியும். ஒரு மானை பிடிச்சிண்டு அந்த மானு கோசம் மூணு ஜென்மாவை எடுக்க முடியாது,
முதல்ல ராஜா, அதுக்கப்புறம் மானா பிறந்தார், திருப்பி ஜனபதரா பிறந்தார், அதன் பிறகுதான் மோட்சத்தை அமைஞ்சது. ஏன்னா அந்த மானுன்ற விஷயத்துல ஹிருதயத்தை திருப்பி விட்டுட்டு இருந்துருவீங்களே, அதோட பலன் அவர் விஜயத்தை அனுபவிச்சு. மூணு ஒரே ஜென்மாவில் முடிக்க வேண்டிய கிடைக்க வேண்டிய மோட்சத்தை முடிக்க வேண்டிய பிரம்ம வித்திய மூணு ஜென்மாவில் முடிக்க முடியாது. அதனால இந்திரியங்கள் அப்படி வச்சிடக்கூடாது, ஜாக்கிரதையா பார்த்துக்கணும். அதனால இந்திரியங்களை பத்தி எல்லாம் சொல்றதுனால எட்டு வசுக்கள் எப்படியோ அது மாதிரி இங்க எட்டு இந்திரியங்கள் அப்படின்னு சொல்ற அதன் பிறகு பாருங்க மூணாவது அத்தியாயம் சொல்லணும். மூணாவது அத்தியாயம் சொல்லிட்டு முதல்வது ஊர்மி, அதுக்கப்புறம் அத்ரிஷ், அதுக்கப்புறம் தத்துவம், அதுக்கப்புறம் அதிசக்வரி அப்படின்னு. இது எப்படின்னா ஊர்மின்னு என்ன அர்த்தம், துக்கத்தை கொடுக்கக்கூடியது. மூணாவது அத்தியாயத்துல முதல் பாதத்துல ஆறு அதிகரணங்கள் இருக்கு. அந்த ஆறு அதிகரணங்களும் என்ன விஷயம் வருதுன்னாக்கா, ஜீவனுக்கு வைராக்கியம் வரணுமா? வைராக்கியம் வரணும்னா எப்படி வரணும்னு, ஐயோ நம்ம ஜென்மம் எவ்வளவு நீச்சமான ஜென்மம், நாம எவ்வளவு கஷ்டப்படுறோம், இங்கேந்து கிளம்புறோம், கிளம்பி சொர்க்கலோகத்துக்கு போறோம், அங்க பலத்தெல்லாம் அனுபவிச்ச உடனே அங்கேருந்து திரும்புறோம், திரும்பி மேகமா மாறுறோம், மழையா பெய்யறோம், மழையா பெய்ஞ்சோன்னாக்கா இதோ தானியங்களா மாறுறோம், அதை புருஷன் சாப்பிடுறோம், செய்கள் சாப்பிடுறா, அவளுக்குள்ள வீரியமா மாறுறோம். அந்த புருஷன் என்ன பண்றான்னாக்கா தன்னுடைய இதை வந்து ஸ்திரீகள்கிட்ட கொடுக்குறான், அந்த ஸ்திரீயானவள் கர்ப்பம் தரிக்கிறா, கர்ப்பம் தரிச்சு இந்த கர்ப்பத்தில் வச்சு நம்ம அவர் சாப்பிட்ட பசுக்கள்லாம் தான் நம்ம உள்ள உட்காந்து சாப்பிட்டு இருக்கோம். அதுதான் அது அத்தனை எப்பேற்பட்டது, உச்சிஷ்டம் தானே, எச்சு தானே, எப்படி எப்படியோ சாப்பிட்றோம். கடைசியில திரும்ப இந்த லோகத்துல நம்ம புறக்கத்தை எப்படி பிறக்கிறோம், எந்த வழியா போனோமோ அந்த வழியிலேருந்தே வரணாமோ, இதெல்லாம் எப்படிப்பட்ட நிஜமான வழிகள். நீச்சமான வழியிலேருந்து கிளம்பினோம், நீச்சமான வழியிலேருந்து சேர்ந்தோம், நீச்சமான வழியில வரோம், என்ன இப்பேற்பட்டது மோசமானது. அதனால நமக்கு இருக்கிற துக்கங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இல்லை. அப்போ வைராக்கியம் வந்து வரணும். அந்த வைராக்கியம் வரத்துக்கோசரம் இது இந்த பாதம் உச்சம், வைராக்கிய பாதம் தான் பேரு. ஆறு அதிகாரங்களாலும் சொல்கிறார். அப்போ ஒரு கேள்வி வந்துடும், சரி அப்படியானாக்கா இந்த பாதத்தை பிரிச்சு பண்ணாக்கா யாரும் கல்யாணம் பண்ணிக்கூடாதா, குழந்தை கட்டக்கூடாதா அப்படின்னு? அப்படி இல்லை. அதாவது நம்ம சொல்றோம் பாருங்க, சாத்விக தியாகம் அந்த ரூபமா இருக்கணும். பிரஜாயை கிரகமேதினாம் அப்படிங்கிற ரகுவம்சத்துல ரகு, இந்த காளிதாசன் ரகுவம்சத்தாருக்குலாம் நிறைய கல்யாணம் பண்ணிட்டாலும் ஏன் பண்ணிட்டா தெரியுமா, இவெல்லாம் கஷத்திரியா, ஒவ்வொருத்தரும் தன்னுடைய வம்சம் வித்தியாகும், அந்தந்த வம்சம் என்ன பித்திருக்கள்லாம் காத்துட்டு இருக்காளாம். சுவாமி தேசியம் உதாரிக்கிறார், ஆஸ்தோட இந்துக்கு தரகா ரெண்டுக்கு தான் மகாஹா வைஷ்ணவோட குலே ஜாதகா தனசந்தாரீஸ்வரி அப்படின்னுட்டு சுவாமி வந்து ஸ்லோகம் உதாரிக்கிறார். சிவந்தன் ரகசுத்திரத்துல ஒரு குழந்தை பிறந்த உடனே இவனுடைய பித்ரலோகத்தின வாழ்லாம் கையில உரிய ஸ்டிதிக் போடுறாளாம், ரெண்டு பேரும் ஆஸ்தோட எழுதி ரெண்டு செஞ்சுட்டு தான் மகாஹா இவனுடைய தாத்தா வகிறார்கள்லாம் நாட்டியம் ஆடுறாளான். எல்லாம் ஏன் தெரியுமா, என் வம்சத்துல ஒரு வைஷ்ணவன் பிறந்துட்டான், அவன் எங்க குலத்தை அத்தனையும் கரையறை வச்சுடுவான் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இது வந்து நம்ம தர்மம், இது கிரகஸ்த தர்மம். அது ஒரு ஆண்களை கல்யாணம் பண்ணிடணும்னாக்கா ஒரு பொண்ணை, அந்த பொண்ணுக்கு சுகத்தை கொடுக்கணும், அந்த பொண்ணை ரட்சிக்கணும், அந்த பொண்ணோட சேர்ந்து தர்ம காரியங்கள் பண்ணணும், அந்த குழந்தைகளோட சேர்ந்து அந்த பொண்ணோட சேர்ந்து குழந்தை கிரகத்தின்னு இந்த லோகத்துக்கெல்லாம் உபகாரம் பண்ணணும், யாகம் பண்ணணும், இப்படி நிறைய காரியங்கள் பண்ணணும் இல்லையா. அதனால இந்த கல்யாண கார்த்திகைன்னா விதிக்கப்பட்டது, நாலு ஆசிரமங்களையும் அனுபவிச்சிருந்தோம், பிரம்மச்சரிய ஆசிரமம், கிரகஸ்தாசிரமம், மானப்பிரஸ்தாசிரமம், சன்னியாசாசிரமம், இப்படி இருக்கணும், எல்லாத்தையும் அனுபவிச்சிருந்தோம். லோகத்துல பிறந்தவன் எதையுமே விடக்கூடாது. நம்ம பெருமாள் அத்தனையும் எதுக்கு கொடுத்துருக்கான், நம்ம போக்யம் போகமா அனுபவிக்கிறதுக்கோசரம் தானே, போகமா அனுபவிக்கிறதுக்கோசரம் பெருமாள் கொடுத்துருக்கிச்சு, எதையும் நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லக்கூடாது. ஆனா எத்தனை வேணாலும் சாப்பிடுங்கோ, எத்தனை வேணாலும் அனுபவிங்கோ, அது அத்தனை எப்படி பண்ணணும், பகவத் பரமா நாராயணாயிரம் அப்படி பகவத்கீதையும் சொல்ற பெருமாள். ஏன்னா எதுவா இருந்தாலும் எனக்கு அர்ப்பணிச்சிரு, மதர்ப்பணம் தத்துருஷ்ணு மதர்ப்பணம், எனக்கு அர்ப்பணம் பண்ணிடுவோம் நிச்சயம் அப்படின்னு பெருமாள் வந்து ஆதேசம் பண்ற. அதனால அந்த மாதிரி பண்ணினா தோஷம் இல்லை. அதனால அது சாத்விக தியாகம் தான் பண்றோம், நம்ம எதை பண்ணாலும் சாத்விக தியாகம் பண்றோம். ஏற்கனவே சொல்லிட்டுனா என்னன்னு தெரியல, அதெல்லாம் போகட்டும். அதனால இந்த ஊர்மி ஆறு அதிகாரங்கள் வைராக்கியம் ரொம்ப கஷ்டப்படுறதுனால தானே சொல்றது,
அதனால ஆறு ஊர்மைகளும் துக்கத்தை கொடுக்கும். அதனால அதை சொல்றதுனால வைராஜ்ய பாகத்துல ஆறு அதிகரணங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிறார். அதுக்கப்புறம் அத்ரி, அத்ரி என்ன அர்த்தம், மலை, எட்டு மலைகள். அந்த அடுத்த இரண்டாவது பாதம், மூணாவது அது இரண்டாவது பாதத்துக்கு உபயலிங்க பாதம் பேர். உபயலிங்கம் என்ன அர்த்தம், பெருமாள் கெட்ட குணங்கள் அற்றவன், அதே மாதிரி கல்யாண குணங்களை உடையவன் அப்படின்னு சொல்றதுக்கோசரம் எட்டு அதிகரணங்கள் வருது. எட்டு அதிகரணங்களையும் பெருமாளுடைய திருக்கல்யாண குணங்கள் எப்படி ஜீவனுக்கு ரொம்ப நீச்சமா இருக்கான், சிறப்பு இருக்குன்னா இருக்குன்னு சொன்னமோ அந்த மாதிரி இந்த எட்டு அதிகரணங்களால பெருமாள் ரொம்ப மேல இருக்கான். மலை மலை மாதிரி இருக்கான், அவன் நாமெல்லாம் மடு மாதிரி இருக்கும். மடு மாதிரி இருக்கோன்றதுனால உரிமைகளா போயிட்டோம். ஆனா அவன் மலை மாதிரி இருக்கிறதுனால அப்படி அவன் நிக்கிறான். அவன் உபயலிங்கம் கல்யாண குணங்கள் எல்லாம் சொல்றது. அந்த கல்யாண குணங்கள் சொல்றதுனால என்ன இதே பாருங்களோ, இரண்டாவது அத்தியாயத்துல இரண்டாவது பாகத்துல எட்டு அதிகரணம் இருக்கு. அந்த எட்டு அதிகரணங்கள் சொல்லிச்ச யானைகள் அப்படின்னு. ஆனா இங்க வந்து எட்டு அதிகரணம் இருந்தாலும் மலை அப்படின்னு சொன்ன, யானைன்னு சொல்லல. ஏன்னா மதம் பிடிச்ச யானைகள் அங்க, இங்க அப்படி இல்லை. கல்யாண குணங்கள்னால இவன் மேலேந்து ஏறி இருக்கான் இவன், அதை சொல்றதுக்கோசரம் இங்க வந்துடுது. அத்ரி கல்யாண குணம் அவன் ஏற்றத்தோட இருக்கான். இப்படி ஒரு மருவையும் மலையும் பார்த்தா மலையிலான எல்லாருக்கும் பிடிக்கும். பரமாத்மன் யோ ரக்தா விரக்தோ அபரமாத்மனை அப்படிங்கிற சுவாமி உதாரணத்துக்கு, அதனால பரமாத்மாவுக்குத்தான் அனுராகத்தோட இருக்கணும். அதே அதை வெதிரித்தமான விஷயங்கள்னா விரக்தனா இருக்கணும் அப்படின்னு சொல்லணும். இப்ப பரமாத்மா கிட்ட ஆசையா இருக்கிறதுக்கோசரம், அவன் மலை மாதிரி இருக்கான் காமிக்கன்றதுக்கோசரம் எட்டு கல்யாண குணங்கள் அங்க சொல்லப்படுறது. அதனால அத்ரி. அதுக்கப்புறம் மூணாவது பாதத்துக்கு குணோபசம்ஹார பாதம் பேர். இருபத்தாறு அதிகரணங்கள் இருக்கு அதுல. இருபத்தாறு அதிகரணங்கள்ல என்ன அர்த்தம் அப்படின்னா இருபத்தாறு தத்துவங்கள் அர்த்தம். தத்துவ அப்படின்னு விட்டார். இருபத்தாறு தத்துவங்கள், அந்த தத்துவங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம தத்துவங்கள் இருபத்தி ஆறுனா உங்களுக்கு தெளிவானான்னு தெரியல பாருங்க. பிரகிருதி, மகது, அகங்காரம், மனசு, ஜீவன் அஞ்சாயிருக்கு. அதன் பிறகு அஞ்சு ஞானேந்திரியங்கள், அஞ்சு கர்மேந்திரியங்கள் பதினஞ்சாயிருக்கு, அஞ்சு தன்மாத்திரங்கள், அஞ்சு பூதங்கள் மகாபூதங்கள் பத்தாயிருக்கு, மொத்தம் இருபத்தஞ்சு. அதனால பஞ்சபூதங்களும் தன்மாத்திரங்கள் இருந்து பத்து, அது மாதிரி பத்து இந்திரியங்கள் இருபதாச்சு, மனசு ஒண்ணு இருபத்தொன்னு, அப்புறம் பிரகிருதி மகது அகங்காரம் இது மூணு இருபத்தி நாலு, அது மாதிரி புருஷன் ஜீவன் அவன் இருபத்தஞ்சு. இந்த இருபத்தஞ்சுக்கு மேல சர்வேஸ்வரன் இருக்கான் பகவான், அவன் தான் இருபத்தாறு தத்துவம். உங்களுக்கு சொல்றது அவன் சத்வம்சகன் அல்லது சப்தவம்சன். காலத்தை சேர்த்துட்டோம்னாக்கா இருபத்தி ஏழாயிருக்கான், காலத்து இதுலயே சேர்த்துட்டோம்னாக்கா இருபத்தஞ்சாயிருக்கான், இருபத்தாறாக அது இருபத்தாறாகவோ இருபத்தி ஏழாகவோ இருக்கான். எங்க வாத்தியார் சொல்ற வியாகரண வாத்தியார் தங்குடத்தோட திருமலாச்சார் அப்படின்ற இங்கிலீஷ்ல ஜி ஓ டி பாருங்க, அப்புறம் பதினஞ்சு, பாஞ்ச ஏழம் இருபத்தி ரெண்டு, டிங்கிறது நாலு இருபத்தி நாலு, இருபத்தி ரெண்டு நாலு இருபத்தி ஆறு. அதனால இந்த தத்துவங்கள் இருபத்தி ஆறு சொல்றதுக்கோசரம் அங்க வந்துடுறது கார்டுன்னு. அதை எனக்கு இந்த திருமணாச்சாரம் சொல்ற ஜாகரண வாத்தியா இருந்த கவிதாக்கியசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.